டி3 படம் பார்த்துட்டு வரோம். படம் நல்லா வந்திருக்கு, விறுவிறுன்னு போயிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து படத்தை பார்க்குவாங்க. மியூசிக் நல்லா இருக்கு. என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி லேடிஸ் பசங்க எல்லாருமே கொஞ்சம் வெளியெல்லாம் போனால் சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஹேர்ஃபுல்லாக சாப்பிடுங்க அந்த மாதிரி சொல்ல வராங்க. ஏன்னா நிறைய இப்போ நிறைய சமூகத்தில் நம்மளே பார்க்குறோம்ல, நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றி. ஆமாம் இதில் டிஃப்ரெண்டாக என்னன்னா அதுதான் ட்விஸ்ட்டு, அதை சொல்லிட்டான். நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க ஆக்டிங் என்னவோ அவங்கவுங்களோட ஸ்கோரை நல்லாவே பண்ணிட்டு போயிருக்காங்க. அதான் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து லேக் ஆகவே இல்லை. எங்கேயுமே லேக் ஆகாம அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்கு. நல்லாவே இருக்கு அவருக்கு கேரக்டர், அந்த கேரக்டர் சூப்பராக இருக்கு. நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துருப்பீங்க, போஸ்டர் எல்லாமே கூட நல்லாவே செட் ஆயிருக்குல்ல. அதை விட படம் வந்து உள்ள வந்து பாருங்க, இன்னும் நல்லாவே இருக்கு. பாட்டு ஒரே ஒரு ஐட்டம் சாங் இருக்கு, அந்த சாங் நல்லா வந்திருக்கு. பிஜிஎம் தான் செம்மையா தூக்குது. இப்போ மோஸ்ட்லி கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க அந்த மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது. இப்போ 2K kids அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் சார். படம் நல்லா இருக்கு, விறுவிறுப்பா தான் இருக்கு, படம் சூப்பரா இருக்கு சார். இது எல்லா நேரத்திலும் நடக்குது, ஆனா வெளியே காட்டி காமிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு சார். மெசேஜ் என்ன, யாருமே நம்ப முடியாது. யார் எப்படி மாறுவா, பணத்துக்காக யார் எப்படி வேணாலும் மாறலாம். அவங்களோட சுச்சுவேஷன் அவங்கள மாற்றிடுது. பட் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து சேஃபாக இருக்கிறது வந்து முடியாத ஒரு காரியம். இந்த நேரத்தில் இப்படியும் நடக்குன்றது இந்த ஒரு படம் ஒரு உதாரணம். அவர் வந்து சீரியல்ல பார்த்துருக்கோம், நல்லா நடிச்சிருக்கா, நல்லா நடிப்பார். இதில் நல்லா நடிச்சிருக்கா, அவரோட நடிப்பு சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கு. ஆனால் லாஸ்ட்டில் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க, அவரை மாதிரியே இன்னொருத்தர் வர்றாங்க, அது பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். போர் அடிக்கிற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல சார். ஆஹா, அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியல சார். நார்மலாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆ, படம் நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. பசங்க ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிறாங்கல்ல, அது தெரியுது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இவர் நம்ம பிரஜன் ஆக்டிங் சூப்பராக இருக்குது, போலீஸ் கெட்டப் நல்லாயிருக்கு, படம் மியூசிக்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு, மூவி ஃபுல்லாக நல்லாயிருக்கு, எதுவும் போர்லாம் அடிக்கல, நல்லாயிருக்கு. என்ன சொல்றது, டாக்டர்ஸ் ஒரு சிலர் இந்த மாதிரி கெட்டவங்க இருக்கிறாங்க இல்லையா, பணத்துக்காக பண்றாங்க, அது பண்ணக்கூடாது. பிள்ளைங்க வேற ட்ரக்ஸுக்குலாம் அடிக்ட் ஆகுறாங்கல்ல, அதுல இந்த விஷயம் தெரிஞ்சது, அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, பாருங்க எல்லாரும், நல்லா இருக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாம், எந்த ஒரு தப்புமே இல்லை, நல்லா இருக்கு, தாராளமாக பார்க்கலாம். தேங்க்யூ. பிரஜன் நல்லா பண்ணியிருக்காரு, மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு, படம் ஓவராலாக. ஆ, ஆக்டா இருக்காரு நல்லா, அந்த பாடி எல்லாம் சரி, எல்லாமே அவர் செட் ஆகுது, பேசவும் செட் ஆகுது, நல்லா லுக் இருக்கு அவருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு பிரஜன். மெசேஜ் மெடிக்கல் கிரைம், அதான் நான் சொல்கிறதான், மெடிக்கலை வச்சு நம்ம என்னென்ன கிரைம் பண்ணுறாங்கன்னு, அதே மெடிக்கலை வச்சு என்ன கிரைம் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாத்திரை வச்சு நம்ம கடத்துகிறாங்க அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது இப்போ, அதனால் மெடிக்கலை வச்சு சொல்லியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஆமாம், அதுதான் இதில் டிஃப்ரெண்ட், மெடிக்கல்ன்றது அங்கே மெடிக்கல் மட்டும் போவாங்க, ஆனால் இவங்க என்ன சொல்ல வராங்க, அந்த மெடிக்கலை வச்சு கிரைம் பண்ணுறது. இப்போ ஒருத்தங்களை கடத்தியும் போய் அந்த மெடிக்கலை வச்சு தப்பாக இது பண்ணுறது, அந்த மெசேஜ் சொல்லியிருக்காங்க, தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுறது, அப்யூஸ் பண்ணுறது, அதனால் சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாமே விறுவிறுப்பு தான், எல்லாமே விறுவிறுப்பு தான், விறுவிறுப்பு பஞ்சமே கிடையாது. நல்லா கதை நல்லா நீங்கள் இதை டிஸ்டர்ப் ஆகாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே படம் நல்லா இருக்குது. இது எல்லாருக்குமே ஆடியன்ஸ் தான், இது ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததே இது தப்புன்னு நான் சொல்லுவேன். யூபே ஏன் கொடுத்துருக்கலாம், அந்த லாஸ்ட் கொஞ்சோண்டு இருக்குது, அந்த மாதிரி சீன் மட்டும் அபியூஸ் பண்ணுற சீன் மட்டும், மற்றபடி இது யூவே கொடுத்துருக்கலாம், நல்லா தான் இருக்குது. இது பிரச்சனை வச்சு இவ்வளோ தான் பண்ணுறது நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. இது நாடகம் மாதிரி இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இது பிரச்சனை நல்லா நடிச்சிருக்காரு, அவர் வச்சு நல்லாவும் பண்ணியிருக்காங்க. ஓகே, சாட்டிஸ்ஃபேக்ஷன். படம் டி3 நல்லா இருக்குது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சஸ்பென்ஸ் நிறையா இருக்குது, த்ரில்லிங்காக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சஸ்பென்ஸ் வச்சு, செகண்ட் ஹாஃபில் வந்து சஸ்பென்ஸ் முடிக்கிறாங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது, எப்படி சொல்கிறது, பேக்ரவுண்ட் மியூசியம் பிஜிஎம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் துறையை வச்சு வந்து கிரைம் பண்ணுறாங்க, அது பண்ணாமல் இருக்கிறது நல்லது, அதுதான் சார் பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி வந்த படம் நான் இது வரைக்கும் பார்க்கல சார், சீரியஸாக பார்க்கல. நான் இந்த படம் தான் இப்போ வந்து பார்க்குறேன், அது நல்லாயிருக்கு உண்மையிலுமே. எப்படி சொல்கிறதுன்னா, நல்லாயிருக்கு சார், படம் சூப்பராகவே இருக்குது, ஆக்டிங் எல்லாத்தும் சூப்பராகவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளைமேக்ஸும் நல்லாயிருக்கு, கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஃபேமிலியோடு பார்க்கலாம் சார், சூப்பராக இருக்குது படம், நல்லாயிருக்கு. பிரஜன் அண்ணாவோட ஆக்டிங் நல்லாயிருக்கு, நெக்ஸ்ட்டு ஒரு இன்னும் படம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வட்டி ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறேன், பெரிய ஸ்க்ரீனில், அடுத்தடுத்து ஒரு படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். படம் வந்து ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு,
காமெடி காதல் இது ரெண்டு மட்டும் இல்லை, அது மட்டும்தான் குறையாக இருந்துச்சு. பட் படத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போச்சு. ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் அப்படி தடு அப்படி கொஞ்சம் நம்ம இதுவாக அவரை தடுமாடுற மாதிரி இருந்தாலும், செகண்ட் ஆஃபில் வந்து நம்ம சீட்டு முனைக்கே உட்கார்ற வர மாதிரி படத்தை வந்து இயக்கியிருக்காங்க. கதை திரைக்கதை டைரக்ஷன் படத்தில் வந்து மெசேஜின்றதை விட நம்மக்கிட்ட இருக்கிற அரக்க குணம் வந்து மாறணும். அது மாறிச்சின்னா நம்ம நாடும் நல்லா செழிப்பாக இருக்கும். அதுதான் இதை இது மெசேஜாக எடுத்துக்கணும். பட் படம் வந்து என்டர்டெயின்மெண்ட் படம். இது வந்து அதான் மெடிக்கல் க்ரைம் வந்து நானே என் பக்கத்தில் இருக்க என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், நான் இப்படி ஒரு டேப்லெட் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் அந்த அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப உள்ள இறங்கி ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இது வந்து தயவுசெய்து வெளியில வராம இருக்கணும். அதெல்லாம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட். கட் டு கட் வியூவர்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர்.